வெல்கம் டு சிவாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது நார்மலான சப்பாத்தி தான், அதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்ய போகிறது வெஜ்ஜி ஃப்ராங்கி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ராங்கி செய்யறதுக்கு மூலமாக சப்பாத்திக்கு மாவு பிசிச்சுக்கலாம். நான் ஒரு கப் மைதா மாவும் ஒரு கப் கோதுமை மாவும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக மைதாவே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் கோதுமாவே பண்ணாலும் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு முதல்ல உப்பு மாவோட எல்லா படமும் படுற மாதிரி முதல்ல பிசைஞ்சிக்கிடுறான். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா இடமும் எண்ணெயை நல்லா ராவி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவு பிசைஞ்சி அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ இந்த மாவுலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தக்கன மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி முதல்ல போட்டுருந்தேன். உருண்டை பிடிச்ச மாவுலேருந்து லேசாக மாவு டஸ்ட் தொட்டிக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். நான் மைதா மாவும் கோதுமாவும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன், அதனால் வந்து மாவு பார்த்திங்களா சப்பாத்தி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. வெறும் மைதாமாக உருட்டினாலும் உருட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், இந்த இழுத்து மாதிரி இழுத்து கொடுக்கும் எலாஸ்டிக் தன்மை. இது கோதுமாவும் மைதாமாவும் ஈக்குவலாக கொடுத்தவுடனே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, நல்லா உருட்டதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி இந்த அளவில் நல்லா உருட்டிக்கோங்க. இவ்வளோ பெருசு நம்ம உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஏற்கனவே இந்த தோசை தவா வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ அந்த போட்டிருக்க சப்பாத்தி அதில் போட்டுடலாம். சப்பாத்தி வந்து லேசாக பபுள்ஸ் வந்தால் போதும், ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். எல்லா பக்கமும் பபுள்ஸ் வந்தவொடனே திருப்பி போட்டுருங்க. அதே போல் இந்த பக்கமும் அப்படி தான், லேசாக பபுள்ஸ் வந்தவொடனே திருப்பி போட்டுருங்க. நம்ம வேணால் திரும்பியும் சுட்டு எடுக்க போகிறோம், அதனால் லைட்டாக வெந்தவொடனே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் லேஸ் லேசாக வெந்தாச்சு, நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் புதினால் எடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து அரை கப் மல்லியல் எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்தக்கன்னா கூட போடனா போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் கால் டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸு ஒரு பாதி லெமன் ஒரு டீஸ்பூன்ட்ட இருக்கும், அதை போட்டிருக்கிறேன். இப்போ அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஜீரகப்பொடி கடைசி போட்டிருக்கிறேன். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நான் இப்போ வந்து அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலேன், அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு புதினா சட்னி ரெடி. இப்போ நம்ம ஃப்ராங்கி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாட்டிலில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கால் டீஸ்பூன் மிளகு பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு காயப்பொடி, கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ட்ரைங் மேங்கோ பவுடர், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு கால் டீஸ்பூன். இதை இப்போ மூடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பாட்டிலை நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆயிரும். நம்ம ஃப்ராங்கி மசாலா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாளுக்கு தேவையான மசாலா தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஏன்னா கடையில் வாங்கினா நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும், அதனால் நம்ம வீட்டிலே இதை செஞ்சிடலாம். இந்த ஃப்ராங்கி மசாலா உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இதை மூடி வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் 3 மாதம் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணதுக்கு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் லேசாக வெடிக்கட்டும். இது கூட வந்து 1 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 வெள்ளாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெள்ளாரியும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளாரி ஓரளவுக்கு வதங்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ராங்கி மசாலா, அதிலிருந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூட உப்பு டேஸ்ட் தக்கன போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வெங்காயத்து கூட சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம்.
ஃப்ராங்கி மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலா கூட சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சு. அது கூட மூணு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் எடுத்துருந்தேன், குக்கரில் அவிச்சு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட போட்டிருக்கேன். அதை சாரி எடுக்க மறந்து போயிட்டு போடுறதேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கூட மசாலா எல்லா இடமும் சேர்ற மாதிரி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ திரும்பியும் கொஞ்சம் கொத்தமல்லியில் இருந்தால் அதையும் போட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியில் இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா ஆறுனப்புறமா நம்ம இதில் பேட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன், இதை நான் ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். ஆறுனப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாது. உங்களுக்கு மாவெல்லாம் எதுவுமே தொட வேண்டாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிட்டு இதை பண்ணுங்கள், ஈஸியாக வரும். பாருங்கள், நம்மளோட பேட்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற பேட்டியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகினப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டியை வைங்க. நம்ம இதை ஜஸ்ட் ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணுறோம், ஃப்ரை பண்ணலை. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், இந்த சைடு லைட் ப்ரௌன் ஆகிருக்கு. திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதுவும் ஒரு நிமிஷம் ஆகிட்டு ரெண்டு சைடும் பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற ஆலு பேட்டிஸையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலு பேட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதே தவாவில் நான் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் உருகட்டும். ஏற்கனவே சப்பாத்தி வந்து ஓரளவு பாதி வேக வச்சு எடுத்திருக்கோம். அந்த சப்பாத்தியை இந்த வெண்ணெய் போட்டுக்கிறதுல போட்டு எல்லா பக்கம் முடியும் ரொட்டேட் பண்ணி லேசாக திரும்பியும் சூடு பண்ணிக்கோங்க. அந்த வெண்ணெய் ரெண்டு பக்கம் படுற மாதிரி லேசாக ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போடுங்க. வெந்து எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பக்கம் முடியும் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ராங்கிக்கு நல்ல டேஸ்ட் தரக்கூடிய சில்லி வினிகர் நம்ம இப்போ பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கால் கப் வினிகர் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசன் அரிக்கி வச்சுருக்கேன். இதை இந்த வினிகரில் போட்டுருங்க. 30 நிமிஷம் இந்த வினிகரில் வந்து இந்த பச்சை மிளகா நல்லா சோக் ஆகட்டும். அதில் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒரு ரொட்டி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீன் சட்னி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்திக்கு ஃபுல் சைடும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தால கேரட் துருவி வச்சுருக்கேன், இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெஜ் ஃப்ராங்கிங்கிறனால நமக்கு இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொடமிளகாய் எடுத்துக்கலாம், அப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், எல்லாமே குக்கும்பர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயமும் கேரட்டும் மட்டும்தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆலு பேட்டி. நம்ம செஞ்சு வச்சுருந்த சில்லி வினிகர் இது 30 நிமிஷம் ஆகிட்டு நல்லா சோக் ஆகிடுச்சு. இது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டி மேலேயும் அந்த வெஜிடபிள்ஸ் மேலேயும் லைட்டாக அந்த வினிகரையும் அந்த சில்லியையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ராங்கி மசாலா, இது ஒரு ஒரு டீஸ்பூன் போதும். ஃபுல் சைடு சப்பாத்தி ஃபுல்லாக நீங்கள் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்ராங்கிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃப்ராங்கியை ரோல் பண்ணிடலாம். மெதுவாக ரோல் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃப்ராங்கி வந்து ரோல் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு ரோல் பண்ணுங்கள்.
ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடையில் உள்ள மாதிரியே ரெடி ஆயிடும். பாருங்க நம்மளோட ஃப்ராங்கி ரோல் கடையில் உள்ள மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜி ஃப்ராங்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.